ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த டே எடிட். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டாக இன்ஷாட் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் இன்ஷாட்டே போதும். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிப் ஆப்ஷன் வச்சு தான் இனி எடிட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க பிளாங்க் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மியூசிக் தான். ஸோ மியூசிக் செலக்ட் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சாங் வந்து வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஐடி கொடுத்துருப்பேன், அதில் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பிளாங்க்கை வந்துட்டு மியூசிக் ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸில் மாஸ்க்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், தேர்டு ஒன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே ஆரோ மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதாகும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கார்னரில் பாருங்கள், அதை கொடுத்து இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் ரவுண்டு, அந்த கார்னர்ஸ் வந்து ரவுண்டட் எட்ஜாக வரும் அதுக்காகத்தான். ஸோ மறுபடியும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி அந்த இமேஜை வந்து கொடுத்துக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பிப் ஆப்ஷன் வந்துட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டெம்ப்ளேட் லிங்க்கும் இந்த டெம்ப்ளேட்டும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது போக இன்னொரு டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரெண்டு டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு வீடியோவையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் கீழே எதுவும் கொடுக்காமல் மேலே வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 15 வச்சுக்கோங்க. ஸோ நான் கடைசியில் இதில் வந்து இன்னும் சேஞ்சஸ் பண்ணுவேன், வேணும்னா பாருங்கள் கடைசி வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடுச்சு, உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ இந்த வரலும் முடிஞ்சது. இனி நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எல்லா பொசிஷனும் வச்சுட்டு ரிமைனிங் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ வந்து பிப்பில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து நான் அந்த சாங்கோட நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து இன்ஷாட்லேயே இருக்கும், நார்மலாகவே கீழே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தனியாக ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் வந்து சிம்பிள் ஃபாண்ட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது பாட் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி சாங்கு. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஏலியோன்னு இருக்கும். ஸோ இன்ஷாட்டில் அது நார்மலாகவே இருக்கும். இதை சின்னது பண்ணிவிட்டு நான் வந்து பார்டர்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சைஸ் வந்து டெக்ஸ்டோட சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கீழே அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் போயிட்டு இது வந்து சாங் வந்து யுவன் பாடணுங்காட்டி நான் வந்துட்டு தனியாக ஆட் டெக்ஸ்ட் போயிட்டு யுவன் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து எந்த சாங்கு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாங் அவங்க நேம் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வரல ஓகே பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டு போயிட்டு நான் வந்து ஒரு ஹார்ட் வந்து இமோஜி நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது கொடுத்தா க்யூட்டாக இருக்காங்காட்டி நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இதை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துட்டு சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க இந்த வீடியோவே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் ரெடி பண்ண வீடியோஸ் கூட எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் அப்படியும் கிளியர் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ பாபா கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா ஆனிவர்சரி பர்த்டேஸ் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், பிளெண்ட் ஆப்ஷனில் வந்துட்டு நான் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், 20 வர மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த யுவனோட ப்ளேஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு அன்னீவனாக இருந்தங்காட்டி. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டில் சேஞ்ச் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் கைஸ். பாய் பாய்.